யாழ் நகரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறிய தேவே புங்குடுதேவா. இரண்டாம் ஆண்டளவில் இங்கு மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட நிலையில் இங்குள்ள பெரும்பாலான மக்கள் கடற்றொழிலேயே தங்களுடைய பிரதான ஜீவனோபாய தொழிலாக கொண்டுள்ளனர். எனினும் குறித்த புங்குடுதேவ 10 வட்டார பகுதிக்கு சென்றபோது அங்கு மீன்பிடி படகுகள் முறையான பராமரிப்பு இன்றையும் மரக்கிளைகளை கட்டியபடியும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இது குறித்து அந்த பகுதியில் இருந்த மீனவர்களிடம் வினவிய போது சவரியா கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்த மரியதாஸ் என்பவர் கதைக்கின்றேன். நான் 20 காலமாக இங்கு தொழில் புரிகின்றேன். நாங்கள் தொழில் தொடங்கி இந்த இடம்பெயர்ந்து வந்து 2002 ஆண்டிலிருந்து தான் இங்கே தொழில் மீளாக ஆரம்பித்தோம். ஆரம்பித்த காலப்பகுதியில் இருந்து எங்களுடைய துறை ஒரு வளம் மற்ற ஒரு துறையாகத்தான் இருக்கின்றது. கூடுதலாக எங்களுடைய போட்டுகள் வந்து எங்கள் ஆலங்கூரம் இந்த கடல் பகுதி இந்த சல்லிக்கு உள்ளேனு சொல்லுவார்கள். அதில் போட்டுகள் கொண்டு வந்து கடலில் இந்த வெள்ளம் பத்துண்டு ஒரு பிரச்சனையான டைமில் இந்த பத்து டைம் தண்ணி குறைகிற நேரங்களில் எங்கள் போட்டுகளை வந்து ஆளுநர்களுக்கு கொண்டு செல்வது கொஞ்சம் பெரிதும் கஷ்டம். அப்போ அதுக்காக ஒரு வாய்க்கால் வடிவாக அமைதி தர சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த வாய்க்கால் சரியான முறையில் அது அமைக்கப்படவில்லை. மற்றும் எங்களுக்கு இந்த போட்டு துறை மாதிரி ஒரு பால் மாதிரி கட்டி ஒரு அதுக்கான ஒரு ஒழுங்குகள் செய்ய கோரியிருந்தோம். அதுவும் இதுவரையில் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இது குறித்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்கள் கவனத்தில் எடுத்து அதற்கான ஆவணை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். ஒரு 150 தொழிலாளர்கள் இருக்கின்றனர். எல்லோரும் இந்த காது அந்த சூழக காற்று எழும்புற காலப்பகுதியில் எங்களுடைய தொழில்கள் சரியான அடிமட்டத்தில் ஒரு வளமையாக ஒரு சாப்பாட்டு கூடி ஒரு கஷ்டமான நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இதற்கு சம்பந்தம் மற்றும் அந்த பிடிக்கிற மீன்களையும் பதன்படுத்துறதுக்கான ஐஸ் பிரச்சனை ஒன்று இங்கு இருக்கிறது. அது சம்பந்தமாக முதல் கதைத்தார்கள். ஆனால் அதை பற்றி புற ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுவும் எங்களுடைய தொழிலாளர் போட்டுகள் வந்து ஆளுநர்களுக்கு சென்று வரைக்கிற எங்களுடைய பாதுகாப்பாக கட்டி திருப்பியும் அதை தொழில் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு இடம் போதுமாக இல்லை. அப்படி ஒரு திட்டம் கொண்டு அமைத்து தரவில்லை. கூடுதலாக எங்களை போட்டுகள் கூடுதலாக பழுதடைந்த நிலையில் தான் இருக்கின்றது. என்றால் பாதுகாப்பான இடம் இல்லாத காரணத்தினால் சுமார் 20 ஆண்டுகளாக மீன்பிடியில் ஈடுபடும் இவர்களுக்கு தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கோ அவற்றை கட்டி வைப்பதற்கோ முறையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. குமரேஸ்வரன், புங்குடிது 10 வட்டாரம். எங்களுக்கு இந்த கரை வந்து வாய்க்காலில் போட்டுகள் விட்டு எடுக்க இல்லாமல் இருக்குது. அதால் எங்களுக்கு வாய்க்கால் உதவியையும் எங்களுக்கு செய்து தர வேணும். மற்ற இடவசதிகளும் எங்களுக்கு காணாது. போட்டுகள் கட்ட போட்டுகளோட அடிபட்டு உடைஞ்சு பெரிய சீரழிவுப்படுது. எங்களுக்கு அதையும் ஒரு ஒழுங்கு செய்து தர வேணும். இந்த எங்களுக்கு வாய்க்காலெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கூடுதலான பிரச்சனையாக இருக்குது. இந்த சோழ காலங்களில் தொழில்கள் போய் வர இல்லாத கட்டமாக இருக்குது. எங்களை வாய்க்கால் இன்ஜின்கள் உடையுது, போட்டு உடையுது, அதெல்லாம் உயிரிழக்கே சேதம் பெற அளவு பார்க்குது. எங்களுக்கு இந்த வாய்க்காலால் தான் உதவி செய்து தரணும்னு கூடியவங்களை கேட்குறோம். போட்டுகளை விட்டு கட்டி பாதுகாக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பாலம் மாதிரி அமைச்சு தர்றதுக்கு ஒரு ஒழுங்கு செய்ய நல்ல நினைக்கிறேன். கூடியும் இப்போ ஒரு 40 முதலே இந்த துறையில் கலந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து ஒரு தரம் முன் வந்து எங்களை கேட்க இல்லை. அதால் நாங்களும் அதை பயன்படுத்தாமல் தான் வாய்க்கால் வந்து செய்தவிய அந்த வாய்க்கால் வந்து ஒழுங்காக அமைக்காத காரணத்தால் கல்லூரெல்லாம் விழுந்து அதால் தொழிலாளர் போய் வர இல்லாத கட்டமாக இருக்கு. கடற்கரை எல்லையில் அமைக்கப்பட்ட வாய்க்கால் பகுதி கூட தற்போது உடைந்த நிலையில் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் குறித்த மீனவர்கள் பல அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இன்று வரை கூட தீர்க்கப்படாத பிரச்சினையாக இந்த பிரச்சினை இருந்து வருகிறது.
தொழிலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வடக்கு மாநிலத்தில் வந்து முதலாவது பிரச்சனை வந்து இந்தியா நிறுவப்படாது, அதனால நிறைய தொழிலாளிகள் நிறைய பாதிப்பை சந்திக்கிறார்கள். நண்டு விலையாக இருந்தாலும் சரி, பலித்தல் விலைகள் நிறைய நிறைய பாதிப்புகள், அது மீன் தங்குற கல்லுகள் எல்லாம் உடப்படுது. அதை விட ரெண்டாவது திட்டம் வந்து ரெண்டாவது பிரச்சனை வந்து டைனமைட், டைனமைட் அடிக்கிறதால தங்குற மீன் தங்குற கல்லுகள் எல்லாம் சிதவடைஞ்சு போகிறதால மீன் வந்து ஆள் கடலை தேடி போகுது. இப்போ சிறு தொழிலாளிகள் டிங்கி போல செய்கிற தொழிலாளிகள் வந்து சரியான கஷ்டத்தை எதிர்நோக்கிறார்கள். இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்கிறோம்னு சொல்லிட முடியே எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி அடிக்கிறேன். நாங்கள் போய் தடுக்கலும் டைனமைட் அடிக்கிறார், இந்தியன் உடலுக்கிட்டையும் நாங்கள் போகல. இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனையாக இந்த அரசாங்கம் தீர்வு கண்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தொழிலாளர் சார்பும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் இருக்குது. அடுத்ததாக இங்கே வந்து தொழிலாளிகள் வந்து இதை ஒரு பொழுது இரு 7-8 மணிக்கு மீன் கொண்டாந்தால் சரியான கஷ்டத்தை எதிர்நோக்கிறார். புரிச்சு இல்லாத வாக்குகள் வந்து காசுக்கு ஐஸ் எடுத்து தான் செய்வணும். ஒரு ஐஸ் ஃபேக்டரி இந்த தீவு பாதத்தில் இல்லை, ஒரு ஐஸ் ஃபேக்டரி எங்களுக்கு கிட்ட ஒரு இடத்துல கட்டி தந்தா எல்லா தொழிலாளர்களுக்கும் உதவியா இருக்கும். இன்று புதிய அரசாங்கத்தில் கடற்றொழில் அமைச்சு பதவியை பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த மக்களின் பிரச்சினைக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.